முகநூல்வாள் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இன்னிற காலை வணக்கம். மிக நீண்ட நாள் இடைவெளிக்கு பிறகு இன்றைய தினம் இந்த முகநூலூடாக உங்களை சந்திப்பதில் பெருமிதம் கொள்ளும் நான் என்று உங்கள் அமல்ராஜ். இலங்கை தமிழன் என்ற வகையில் மிக மகிழ்ச்சியுடன் ஒரு சில விஷயங்களை இந்த முகநூல் வழியாக முகநூலில் பயணிக்கக்கூடிய உறவுகளுக்கு சமர்ப்பணம் செய்வதற்காகவே இந்த நேரலையானது பதிவு செய்யப்படுகின்றது. அதே நேரம் என்னை பிரபலியப்படுத்தவோ அல்லது இன்னொரு சமூகத்தினரை கேவலப்படுத்தவோ அல்லது என்னுடன் இணைந்து என் தமிழ் உறவுகளை கொச்சப்படுத்தவோ அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகளை விமர்சனம் செய்யவோ இந்த நேரலை இங்கே பதிவு செய்யப்படவில்லை என்பதனை மிக தாழ்மையுடன் விளங்கி கேட்டுக்கொள்கின்றேன். அந்த வகையில் முதலாவதாக தமிழ் தேசியம் என்கின்றது இந்த பேக்கேடில் வரக்கூடிய திருட்டு முகநூல் செய்யக்கூடிய மீன்பாடும் தேநாடு போன்றவர்களுக்கு மட்டும் தமிழ் தேசியம் இல்லை, இலங்கையில் பிறந்த ஒட்டுமொத்த தமிழ் பேசக்கூடிய அத்தனை பேரும் இன்று வரைக்கும் தங்களுடைய உரிமை தங்களை தாங்களே ஆள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு தூர நோக்குடன் செயற்பட்டு கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த திருட்டு முகநூல்களில் வந்து தேவைக்கு அற்ற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளை, அதாவது அம்மாவுக்கு பிள்ளை பிறக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக தகப்பன் பணியெடுக்க வேண்டும், மாறாக மிருகங்கள் பணியெடுப்பது இல்லை, இதுதான் உண்மை. இருந்த போதிலும் இவ்வாறான ஈனச் செயல்களின் முகங்களை மறைத்து கொண்டு தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையில் விமர்சனங்களை செய்திருக்கக்கூடிய இந்த மீன்பாடும் தேநாடு என்கின்ற சில ஃபேக் ஐடிகள், ஒட்டுமொத்த திருட்டு முகநூல்களும் அல்ல, ஒரு சில திருட்டு முகநூல்கள் நம்முடைய தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய உள்ளங்களில் இன்னமும் பலம் வந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே மனக்கவலையான ஒரு விஷயம். முதலாவதாக இந்த முகநூலில் வரக்கூடிய பதிவேற்றக்கூடிய பதிவுகளுக்கு லைக் பண்ணக்கூடியவங்க, கமெண்ட் பண்ணக்கூடியவங்க, ஷேர் பண்ணக்கூடியவங்க, முதலாவது நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள், முகத்தை காட்டி சரியோ பிழையோ இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க சொல்கிற விஷயங்கள் சரியா அல்லது முகமூடிகளாக போலி தேசியத்தை பேசிக்கொண்டு இனங்களுக்கிடையும் தங்களுடைய தேசியத்துக்குள்ளும் கலங்கம் ஏற்படுத்துகின்ற வகையில் செயற்படக்கூடிய போலி முகல்கள் சரியா என்பதை நீங்கள் உங்களோட மைண்டை வச்சு நீங்கள் தெரிவு செஞ்சு கொள்ளுங்கள். இன்னொரு விஷயம், தமிழ் தேசியத்துக்கு எதிரானவங்க இங்கே யாருமே கிடையாது, இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் எல்லோரும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு கௌரவ ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் அவர்களுடைய அரசியல் பிடிக்குமே தவிர நான் ஒன்றும் அவரை கடவுளாக வணங்கி கடவுளாக கொண்டாட கிடையாது. அவருடைய அரசியல் எனக்கு பிடிக்கும், அவருடைய நகர்வுகள் பிடிக்கும், அது தனி மனித சுதந்திரம். மாறாக பொண்டாட்டிய இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுத்து போட்டு இந்த முகநூலில் வந்து வீரவசனம் பேசுகிறவன் அமல்ராஜ் கிடையாது, அவன் தமிழனாக இருப்பதற்கு தகுதியற்றவன் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தான் வந்து கைபிடித்து தாலி கட்டி இரண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்து இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டிய பறி கொடுத்து போட்டு முகநூலில் வந்து வீரவசனம் பேசக்கூடியவன் அமல்ராஜ் கிடையாது. இப்படிப்பட்ட தேசியவாதிகள் ஒரு காலமும் தமிழர்களுடைய அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியாக மாறுவாங்க என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தன் சொந்த பொண்டாட்டியை இன்னொருத்தனுக்கு பறி கொடுத்து போட்டு இருக்கிறவன் எப்படி ஐயா தமிழ் தேசிய தமிழர்களுக்காக உரிமையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த போராட்டத்தில் தன் ஒரு தியாகியாக காட்டிக்கொள்ள முடியும்? ஒருபோதும் முடியாது. எனவே அன்பான என் முகநூல்வாழ் சொந்தங்களே, திரும்பவும் சொல்லிக்கொள்கிறேன், முகமூடி அணிந்து மாற்று சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஈனப்பிறவிகளால் பதிவேற்றப்படுகின்ற போலி பதிவுகளை பார்த்து அதை ஷேர் பண்ணிக்கு அதற்கு விமர்சனம் செய்யாமல் எதுவாகி இருந்தாலும் நேருக்கு நேர் ஃபேஸ் டு ஃபேஸ் முடிந்தால் அமல்ராஜ் நீங்கள் இந்த பிழை செஞ்சிருக்கீங்க இது தவறு என்று சொல்லி நீங்கள் சுட்டி காட்டலாம். அதை விட்டு போட்டு போலி முகங்களில் முகநூல்களில் வரக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணி அதை விமர்சனங்களுக்கு உள்ளாக்கி ஒரு தனி மனித சுதந்திரத்தில் தலையீடு செய்வதென்பது உண்மையிலேயே ஒரு கேவலமான செயல். இப்படிப்பட்ட
தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் ஒருபோதும் தமிழ் தேசியத்துக்கு ஆதரவானவர்களாக இருக்க முடியாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்த விஷயம், கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு முட்டு கொடுத்திருந்த தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அந்நேரம் ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்தவர்களின் ஆங்கிலேயரா அல்லது போத்துக்கிறா, அவர்களும் சிங்களவர்கள் தானே, அந்த நேரத்தில் உங்களுக்கு இனித்தது இன்றைக்கு புளிக்குது. எனவே காலத்துக்கு ஏற்ற அரசியலை இங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இன்று இல்லை என்ற உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் எதிரானவன் தான். தமிழர்களுக்கு எதிரானவன் கிடையாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளுக்கும் நான் எப்போதும் எதிரானவன் தான். காரணம், இன்றில்லை அன்று வரைக்கும் எப்போ வேணுமென்றாலும் தமிழர்களுக்கு ஒரு தலைவர் என்று சொன்னால் அது மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் மட்டும்தான். இது தமிழர்களுடைய அடிமனதில் பதிந்த உண்மை. மாறாக இருந்தால் தலைவன், இறந்தால் இறைவன் என்கின்ற கருப்பொருள் வாழக்கூடிய தமிழர்களுக்கு மத்தியில் கடந்த காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழர்களுடைய ஏகபித்த பிரதிநிதித்துவதாக இங்கே முன்மொழியப்பட்டது தமிழ் விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் என்பதை யாராலும் மறக்க முடியாது. அன்று தேசிய தலைவர் தன்னுடைய போராட்ட காலத்தினை, தன்னுடைய போராட்டமானது என்ன கோணத்தில், என்ன ஒரு வடிவத்தில், என்னத்துக்காக போராடப்படுகின்ற என்பதை பிற நாடுகளுக்கும் பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கும் அறிவிப்பதற்காக ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இன்று என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆயுதமுனையினால் போராட்டத்துக்கு ஆதரவானவர்கள் அல்ல, நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, நாங்கள் தமிழ் விடுதலை புலிகளுடைய ஏகபித்த பிரதிநிதிகள் அல்ல என்று சொல்லி மறுதளிக்கின்றார். அதாவது இயேசுநாதரை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி மூன்று தரம் ஜூதாஸ்காரியோத் மறுதளித்த மாதிரி இன்றைக்கு சந்தர்ப்பத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தமிழ் விடுதலை புலிகளுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்துகின்ற, ஒரு கேவலப்படுத்துகின்ற அந்த 30,000 மாவீர செல்வங்களை கேவலப்படுத்தி அவர்களுடைய அந்த மாவீரர்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஒவ்வொரு தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களை ஒருபோதும் நான் தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆட போகிறது கிடையாது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், கடந்த போராட்ட காலங்களில் சிங்கள அரசினால் பிடிபட்டு விடுதலை செய்யப்பட்ட, தப்பி வந்த தமிழ் விடுதலை புலிகளுடைய பெண் போராளிகள் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் தமிழ் தேசிய, அதாவது விடுதலை புலிகளுடைய இந்த அமைப்பினை முறியடிப்பதற்காக பின்புலத்திலிருந்து செயற்பட்டவர்கள் யார் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் அப்படி செயற்பட்டவர்களுக்குத்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பானது கடந்த காலப்பகுதிகளில் முட்டுக் கொடுத்திருந்தாங்கன்றதான் உண்மை. எனவே செய்கிற எல்லாத்தையும் செய்து போட்டு வடகிழக்கு பிரதேசங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஆதரவு குறைந்து வருகின்ற இந்த காலப்பகுதியில் தமிழர்களை திசை திருப்பி தங்களுக்கு ஆதரவை திரட்டு முகமாக பேரணி, படையெடுப்பு கூட்டங்கள், நாடகங்களை அரங்கறி கொண்டிருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பிடமிருந்து தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் மிக நிதானத்துடன் செயற்பட வேண்டிய ஒரு நேரம் இது. தங்களுடைய அரசியல் அபிலாசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய உள்ள ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இளைஞ யுவதிகளை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தி இந்த காலப்பகுதியில் தங்களுடைய அரசியல் லாபத்தினை தேடுவதற்காக முனைகின்றார்கள் என்பதுதான் உண்மை. எனவே தயவு செய்து தமிழர்கள் நிதானமாகவும் நிர்ணயமாகவும் செயற்பட வேண்டிய நேரம் இது. எனவே மீண்டும் ஒரு முறை இந்த நேரலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அமல்ராஜ். நன்றி, வணக்கம்.